நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் 9th சம் இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन என்ன பண்ணனும் பாருங்க ஷோ தட் गिवन பாயிண்ட்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் செக் வெதர் தே சேட்டிஸ்ஃபை தி பிதாகரஸ் தியரம் அப்படினு சொல்லிராங்க அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள்ல ஒரு சம் போட்டுருக்கோம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணனும்னா எதனா ஒரு ஆங்கிள் வந்து உங்களுக்கு 90 டிகிரி வரணும் அப்போ 90 டிகிரி வரணும்னா எதனா ரெண்டுத்தோட ஸ்லோப் வந்து மல்டிப்ளை பண்ணா -1 வரும் சரிங்களா அதுக்கு அப்புறம் பிதாகரஸ் தியரம் வெரிஃபை பண்ணனும் சரிங்களா சோ ஒவ்வொண்ணா பாப்போம் லெட் தி ஒரு சம் நான் போடுறேன் ஒரு சம் நீங்க போடு இது ஹோம்வொர்க் போடுங்க லெட் தி பாயிண்ட்ஸ் ஆர் ஏ 1, -4 பி 2, -3 அண்ட் சி 4, -7 இல்லை ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றும் கண்டுபிடிப்போம் ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு y2 - y1 / x2 - x1 ஏ என்ன பாயிண்ட்ஸு 1, -4 பி 2, -3 x1 y1 x2 y2 சரிங்களா y2 என்ன -3 -4 டிவைடட் பை x2 வந்து 2 - 1 அப்போ 3 + 4 - 3 + 4 டிவைட் பை 1 இது அப்போ இது சப்ளை பண்ணால் 1/1 சாரி 1/1 = 1 தான் இது அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி = 1 ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிப்போம் ஸ்லோப் ஆஃப் பிசி b பாயிண்ட் என்ன 2, -3 சி வந்து 4, -7 அப்போ x1 y1 x2 y2 -7 - -3 டிவைடட் பை 4 - 2 -7 + 3 டிவைடட் பை 2 அப்போ -4/2 -2 இது ஸ்லோப் ஆஃப் பிசி ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கணும் அடுத்து ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கணும் அப்போது ஸ்லோப் ஆஃப் ஏசினா ஏன்ற பாயிண்ட்டு 1, -4 சின்ற பாயிண்ட்டு 4, -7 x1 y1 x2 y2 -7 - -4 டிவைடட் பை x2 4 - 1 அப்போது -7 + 4 அப்புறம் 3 அப்போ என்ன சப்ளை பண்ணால் -3/3 அப்போ -1 இது ஸ்லோப் ஆஃப் ஏசி நெக்ஸ்ட் அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி ரெண்டுத்தையும் அப்ளை பண்ண என்ன வருதுன்னு பார்ப்போம் -1 வருதுன்னு பார்க்கலாம் அப்போது ஸ்லோப் ஆஃப் ஏபி +1 ஸ்லோப் ஆஃப் ஏபி -1 அப்ளை பண்ண என்ன வருது -1 வரும் அப்போது m1 m2 -1 வந்துடுச்சு அப்போது இந்த லைன் therefore AB is perpendicular to AC அப்போ பெர்பெண்டு ஏசி வந்த ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 90 டிகிரின்னு வந்துடும் அப்படி வந்துடுச்சுன்னா therefore the points are formed in right angle triangle ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அந்த சமோட ஆல்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிதாகரஸ் தியரம் வெரிஃபை பண்ணும் ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபாலோ பண்ணோம் அப்புறம் பிதாகரஸ் தியரம் வெரிஃபை பண்ணோம் அதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுவோம் கரெக்டாக நீங்கள் பென்சில் அழகாக போடுங்க ஏ வந்து பார்த்தா நமக்கு இங்கே ஏ இது பி இது சி ஏ வந்து பார்த்தோம்னா 1, -4 பி வந்து 2, -3 சி வந்து 4, -7 சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணால் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி
இப்போ வந்து பார்த்தோம் இது ஹைபோடனியூஸ் சைடு இது ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன்ட் சைடு சரிமா சோ பிதாகரஸ் தியரம் என்ன சொல்லுதுனா சோ ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபோடனியூஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி अदर டு சைட்ஸ் அப்போ அது பாக்கும்போது நம்ம என்ன பண்ண டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் வெச்சு நம்ம வெரிஃபை பண்ணலாம் சரிங்களா சோ அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா d ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square அதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ab கண்டுபிடிப்போம் டிஸ்டன்ஸ் ஆஃப் ab க்கு வந்து பார்த்தோம்னா கோஆர்டினேட்ஸ் a வந்து 1, minus 4 b வந்து 2, minus 3 அப்போ x1 y1 x2 y2 டிஸ்டன்ஸ் ஆஃப் ab equal to x2 minus 2 minus 1 whole square y2 ना minus 3 minus of minus 4 whole square சரிங்களா square root of 2 minus 1 1 square இங்க minus 3 plus 4 whole square இப்ப square root of 1 plus 1 1 plus இது 1 square இது 1 square சரி இது 1 square square root of அப்போ 1 plus 1 இருக்கு square root of 2 distance of ab equal to 2 அதுக்கு அடுத்து distance of AC கண்டுபிடிப்போம் ஆர் BC கண்டுபிடிப்போம் distance of BC னா 2, minus 3 B C வந்து 4, minus 7 X1, Y1, X2, Y2 சரிங்களா அப்போ distance of BC சொல்லும்போது அப்ப என்ன வரும் 4, minus 2 whole square plus minus 7, minus of minus 3 whole square square root of 2 square இது வந்து பார்த்தீங்கன்னா minus 7 plus 3 whole square அப்போ இங்க என்ன வரும் 2 ஸ்கொயர் இது minus 4 whole square அப்போ 2 ஸ்கொயர் பண்ணா சாரி 2 ஸ்கொயர் பண்ணா இங்க என்ன வரும் 4 இது 16 அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 டிஸ்டன்ஸ் ஆஃப் BC ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 அதுக்கு அடுத்து AC கண்டுபிடிப்போம் A வந்து நமக்கு 1, minus 4 C வந்து 4, minus 7 x1 y1 x2 y2 அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் AC ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 4 minus 1 whole square plus y2 வந்து minus 7 minus of minus 4 whole square square root of 3 square அப்போ minus 7 plus 4 whole square அப்போ என்ன வரீங்க இதுவும் 3 square இது minus 3 square வரும் அப்போ square root of 9 plus 9 equal to square root of 18 square root of 18 சரிங்களா square root of 18 வரும் But therefore, BC equal to BC is the number of y partners. AC plus square equal to AC square plus AB square. Now, BC is the square root of 20. This is square root of AC square na root 2 square pannu idu a sorry AC 18 idu root 2 AB square we square pannu 20 idu 18 plus 2 square ku root ku cancel aidu appo 20 equal to 20 nu vandirchi therefore Pythagoras theorem verified பிதாகரஸ் தியரம் verified அப்படினு சொல்றோம் சரிங்களா